வணக்கம். கடந்த சில வாரங்களா இந்தியா முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து ஆரோக்கிய சேது. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே இருக்கிற நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரால் உருவாக்கப்பட்ட இந்த அப்ளிகேஷனை இதுவரை 5 கோடி பேருக்கு மேல டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க. சரி, இப்ப நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, தன்னோட பேர்ல ஆரோக்கியம் இருக்கிற இந்த ஆப் உண்மையிலே எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு, வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். COVID-19க்கு எதிரான நமது ஒன்றிணைந்த போராட்டத்துல நம்ம நாட்டு மக்களோட சேர்ந்து சுகாதாரத்துக்கான சேவைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஆரோக்கிய சேது அப்ளிகேஷனை யூஸ் ஆகுது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. சரி, இதுல என்ன சந்தேகம்னா, 1.35 பில்லியன் மக்கள் தொகை உள்ள நம்ம நாட்டுல 3/2 மக்கள் கிட்ட ஸ்மார்ட் போன் கிடையாதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் போன் போன் இல்லாதவங்கள்ட்ட எப்படி இந்த ஆப்பை வச்சு சுகாதார சேவைகளை கொண்டு போய் சேர்ப்பாங்க? நாங்க தேடி பார்த்தோம், எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. முதல்ல கான்டாக்ட் ட்ரேசிங்காக டெவலப் பண்ண அப்ளிகேஷன் கொரோனா கலெக்ட். இந்த அப்ளிகேஷனை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து திடீர்னு ரிமூவ் பண்ணிட்டு உடனே லான்ச் பண்ண அப்ளிகேஷன் தான் ஆரோக்கிய சேது. இதுல ஒரு சந்தேகம், ஃபர்ஸ்ட் கொரோனா கவாக் ஏன் ரிமூவ் செய்யப்பட்டுச்சு? கொரோனா கவாக்னா ஷீல்ட் ஆஃப் கொரோனா அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கிய சேது அப்படின்னா ஆரோக்கியத்திற்கான பாலம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா ஆரோக்கிய சேது ஆப் கொரோனாவுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதா தெரியல, அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு பெரிய பிளானா இருக்குமோ? இந்த ஆப்ல பார்த்தோம், எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 50% மக்களாவது இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ண 20 வாலண்டியர்ஸ்ல ஒருத்தரான லலிதேஷ் கட்டார்கடா சொல்லியிருக்காரு. இதுல சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுல 3/2 மக்கள்கிட்ட ஸ்மார்ட் போன் கிடையாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆரோக்கிய சேது அப்ளிகேஷன் எப்படி கொரோனாவை ட்ராக் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல பூச்சி போடுங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மக்கள்கிட்ட சிறந்த வழிமுறைகள், அறிவிப்புகள், ஏதாவது ரிஸ்க்கு இது மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறதா கவர்மெண்ட் சொல்லுது. இதுல எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த குறிப்புல கொரோனா ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்லை, ஆனா பொதுவான விஷயங்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஆரோக்கிய சேத்து அப்ளிகேஷன் கொரோனாவை தாண்டி வேற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தை இன்னும் அதிகமாகுது. இதுல சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆப் பெர்மிஷன் பேஜ்ல இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே அரசாங்கம் இந்த தகவல்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, அரசாங்கம் நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை பாதுகாக்கிறதா சொல்றது சரி, ஆனா அவங்க கொடுக்கிற பாதுகாப்புல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற ரைட்ஸ் டு பிரைவசிக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆப்ல எங்கேயும் போடல, எங்களுக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனோட டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் கொரோனா தொற்று உள்ள ஒரு நபரோட நமக்கு கான்டாக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆப் நமக்கு நோட்டிஃபை பண்ணும், இதை வச்சு கான்டாக்ட் ட்ரேஸும் பண்ணலாம். இதுல எங்களுக்கான சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பை யூஸ் பண்ற 2 டிவைஸ் ஒரே ரேஞ்சில் வரும்போது ஒரு டிவைஸ்ல இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷன் இன்னொரு டிவைஸ்க்கு அனுப்பப்பட்டு அந்த டிவைஸ்ல செக்யூரா சேவ் பண்றாங்க. ஆனா எப்படி செக்யூர் பண்றாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லல. இப்படி இருக்கும்போது அந்த டிவைஸ யாராவது ஹேக் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேரோட ஹெல்த் ரிலேட்டட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லீக் ஆக சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு தோணுது. இல்ல இதுல யூஸ் பண்ணியிருக்கிற செக்யூரிட்டி மெக்கானிசம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ற ஒருத்தருக்கு கொரோனா தொற்று வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஆப் மூலமா அவரோட மொபைல் போன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து அவரோட கான்டாக்ட்ல யார் யார் இருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபை பண்றாங்க. இந்த நோட்டிபிகேஷன் 30 நாளைக்கு பண்ணுவாங்களாம். இதுல எங்களுக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி 30 நாள் டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது ஜிபிஎஸ் அண்ட் ப்ளூடூத் எப்பயுமே ஆன் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா
தவறுதலான முடிவுகளுக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோனை மற்றவங்களோட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஷேர் பண்ணினாலும் தவறுதலான முடிவு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சந்தேகம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபோனை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது அந்த ஆப்புக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அது எந்த அடிப்படையில் தவறான முடிவு தரும் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கவர்மெண்ட் வந்து இந்த ஆரோக்கிய சேத்து அப்ளிகேஷனை டெம்பரரியாவோ பெர்மனண்டாவோ சஸ்பெண்ட் பண்ணலாம்னும், மொத்தமாக எல்லா மக்களுக்கோ இல்லை குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும் சஸ்பெண்ட் பண்ணலாம்னும் இந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரப்ஷன் கிளாஸ் சொல்லுது. இதில் சந்தேகம் என்னன்னா, இந்த அப்ளிகேஷன் ஹெல்த் அண்ட் ரைட் டு லிவ் சம்மந்தமானதுனால இப்படி சிலருக்கு மட்டும் அப்ளிகேஷன் அக்சஸை சஸ்பெண்ட் பண்ணுறது ஆர்டிகல் 14 இருக்கிற மக்களுக்கான ரைட் டு ஈக்வாலிட்டியை வயலேட் பண்ணுறது தானே. ஸோ இந்த அப்ளிகேஷன் சஸ்பென்ஷன் ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 14 இது சம்மந்தமாக ஒரு தெளிவான விளக்கம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியாமல் போனாலோ, கொரோனா தொற்று பற்றி தவறாக ரிசல்ட் தந்தாலோ, அப்ளிகேஷனில் இருக்கிற நம்ம சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆனாலோ அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எங்களுக்கு சந்தேகம் என்னென்னா, நம்ம சம்மந்தப்பட்ட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் ஸ்டோர் பண்ணுறாங்க, அது லீக் ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது, அதுக்கு யார் பொறுப்பு ஏற்றுக்குவா அப்படின்னு எங்களுக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷன் கொரோனா தொற்று சம்மந்தமான தவறான முடிவு கொடுத்துச்சுன்னா கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு யார் பொறுப்பு உங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லுங்கள். நம்மளோட ஹெல்த் ரிலேட்டட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டோட எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவான விளக்கம் இல்லை. இந்த அப்ளிகேஷனோட ப்ரைவசி பாலிசி படி கவர்மெண்ட் கிட்ட போய் அவங்களோட டேட்டாவை கரெக்ட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ ரெக்வஸ்ட் பண்ணவோ வாய்ப்பு கிடையாது. அப்படியே கவர்மெண்ட் டெலீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாலும் அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இந்த ஆப்பில் வழி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரில. அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இது வரைக்கும் நிறையா சந்தேகங்களை டிஸ்கஸ் பண்ணோம். இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவை சந்திப்போம். நன்றி.